வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சாண்ட்ரோ காரை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸ்மால் பட்ஜெட் லக்ஸரி ப்ரீமியம் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 வகையான கலர்ஸில் வருது. இந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய டிசைனை பார்த்திங்க அப்படின்னா எதுலேருந்து எடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா மங்கியோடைய ஹெட்டு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் இருக்குமோ அந்த டிசைன்ஸை தான் இந்த கார்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த கார்ஸுடைய கலர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான கலர், நார்மலாக ஒயிட்டு பிளாக் ரெட்டு இந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக மெரினா ப்ளூ இந்த மாதிரியான வித்தியாசமான கலர்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த விளம்பர மாடல் கார் இருக்குது பார்த்திங்களா, இந்த காருடைய தமிழ் மீனிங் என்ன தெரியுமா? அந்த கலருடைய தமிழ் மீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகாதிபத்திய பழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பீரியல் ஃபைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருடைய கலர்ஸை கொடுக்குறாங்க, அது ஏகாதிபத்திய பழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவுட்லுக்கில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஆண்டனா கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் கைப்பிடி வந்து கலர்ஸ்லேருந்து லைட் கலராக கொடுத்துருக்காங்க, டக்குன்னு தெரியுறங்கிற மாதிரி. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க, இது மங்கியுடைய வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும், அந்த டிசைன்ஸை தான் இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அலாய்வுலும் பார்த்தீங்கன்னா மற்ற கார்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. டோட்டல் காரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மங்கியுடைய அந்த உருவமைப்பில் என்னென்ன டிசைன்ஸ் வருமோ அந்த டிசைன்ஸை கொஞ்சம் தெளிவாகவே பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களோட கொஞ்சம் கவனம் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஹெட்லைட் லேம்புக்கு கீழே உள்ள சின்ன லைட் வந்து எப்பவுமே எரியிற மாதிரியான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதோடைய டிசைன்ஸ்லையும் ரொம்ப கவனம் எடுத்திருக்காங்க. அது மாதிரி ஹெட்லைட்லையும் பார்த்தீங்கன்னா வால் அப்படின்னு சொல்கிற அந்த வால் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நீளமாக பின்னாடி வரைக்கும் போகிற மாதிரி. உள்ளே உள்ளவங்க கம்ஃபர்டபுளாக இருந்து எல்லா வியூவையும் நல்லா பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காங்க. பின்பக்க கண்ணாடியில் வைபர் கொடுத்துருக்காங்க, உள்ளேருந்து நல்ல வியூவாக பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கிறதுலையும் சரி பார்க்குறதுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைடு லுக்கை பாருங்களேன், இதோடைய மங்கியுடைய டிசைன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். மற்ற கார்லேருந்து இவங்க போட்டிருந்த கார்ஸுடைய லுக்கும் அந்த ஃப்ரண்ட் பொசிஷன் கிரில்லும் பார்த்திங்க அப்படின்னா மங்கியுடைய வாய் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. உள்ள இன்டீரியர் ஒர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் என்ன கலர் கொடுக்குறாங்களோ அதை வந்து இன்டீரியரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். பச்சை கலரும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். பாதுகாப்பு அம்சம், இந்த பின்னாடி உள்ள கண்ணாடி ஒரு எமர்ஜென்சியில் ஓப்பன் பண்ணுற லெவலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா எலிஃபன்ட் டைப் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு குழந்தைங்க வந்து டோரில் லாக் ஆகிடுச்சுன்னா புஷ் டைப் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோலை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிடணும்னா லாக் ஆகி ஃபேஸ் சென்சர் சன் ப்ரூஃப் இது மேக்கப் போட்டுக்கலாம், மற்ற விஷயங்களுக்கெல்லாம். அதே மாதிரி வந்து ஏர் பேக்கு ரெண்டு பேருக்கும் இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக் மேனுவல் கியர். டோரில் வந்து 1 லிட்டர் வாட்டர் கேன் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. வாய்ஸ் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க, இன்னமும் நிறையா விஷயங்களை வந்து ரொம்ப அட்டாச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 3.35 சென்டிமீட்டர் அட்வான்ஸு சூப்பர் விஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் டிஸ்பிளே செம்மையாக இருக்குது. அதே மாதிரி பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பொருட்களை வைக்கிறதுக்காக ஒரு டேஷ்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா டேஷ்போர்டுக்கு கீழே செல்ஃபோனு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிறதுக்காண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கில் வந்து மல்டி ப்ளூடூத் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, எல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆக்சிலேட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஃபுட் பேடல் வந்து சறுக்கிக்கிட்டே இருக்கும், சில நேரத்தில் கால் கெடுத்து இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணுற ஃபுட் பில்லர் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா கொடுத்துருக்காங்க, நல்ல விஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்களை சாமி இந்த மாதிரி விஷயங்களை வைக்கிறதுக்கு ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து வாய்ஸ் கண்ட்ரோலும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும் கிளியராக வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. சீட்டு பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் டைப் கொடுத்துருக்காங்க, சப்போஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் பொருள் வைக்கணும் அப்படின்னா ஃபோல்டிங் டைப் பண்ணிக்கலாம். சீட் பெல்ட் பார்த்திங்க அப்படின்னாலுமே மங்கி டிசைன்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் மிரேயர் வந்து நம்ம எந்த சைடில் மிரேயர் செட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஆப்ஷனையும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம பேக் சீட்டில் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் டீ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வச்சுக்கிறதுக்கு ஹேண்டில் பேக் கொடுத்துருக்காங்க. 3 பேர் உட்காந்து போகிற அளவுக்கு ஹைட்டு சைடு லென்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப கவனம் சொல்லியிருக்காங்க. 6 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக போகிறத ஃபீல் பண்ணுறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதில் இது நல்லாயிருக்கு. அதே மாதிரி மொபைல் சார்ஜிங் போட்டால் மொபைலை வச்சுக்கிறதுக்கும் ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கவனம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஏர் வென்டிலேட்டர்னு பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான காற்று வரணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதை நீங்கள் இந்த இமேஜிலே பார்க்கலே தெரியும், ஏருடைய பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணி அனுப்புகிற டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏசியும் இப்படி தான், ஏசி பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக வந்து கூலிங் ஆகிற அளவுக்கு ஃப்ரண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, பேக் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, மேனுவல் கியர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஆட்டோ கியரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் விண்டோவுக்கும் பக்கத்துலேயே கியர் பாக்ஸும் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் அட்வான்ஸ் டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஐப்ளூ ஸ்மார்ட் ஃபோன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி ஆப்பிள் கார் பிளே கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் ரெக்கக்னைசிங் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டெக்னாலஜியும் பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு கார்லேருந்து கீழே வந்து பாதத்தை வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹைட் வந்து கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிஎன்சி கேஸ் சிலிண்டருக்கு பின்னாடியே வந்து உங்களுக்கு அந்த சிலிண்டர் டேங்க் வந்து கம்ஃபர்டபுளாக வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கில் ரிவர்ஸ் வர்றதுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் திடீர்னு பேக்கில் வரணும் அப்படின்னா சென்சாரை பயன்படுத்தலாம். அதே மாதிரி லக்கேஜுக்கு பார்த்திங்கன்னா நல்ல இடம் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி வந்து ஏபிஎஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 செகண்டுக்குள்ளே நம்ம வந்து டக்குன்னு ஒரு காரை விட்டு கிராஸ் பண்ணுற அளவுக்கு. இன்ஜினுடைய பர்ஃபாமன்ஸ் 1086 சிசி கொடுத்துருக்காங்க, 5500 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க, 4500 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிஎன்சிக்கு இன்ஜினில் வந்து 2 வகையாக கொடுத்துருக்காங்க. சிஎன்சி பெட்ரோலு நார்மலாக பெட்ரோலை ஒர்க் பண்ணுற மாதிரி, அதுவும் அதே கெப்பாசிட்டி தான். பட் இதுக்கும் பெட்ரோலுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படுது. காருடைய நீளம் 3610 மில்லிமீட்டர். அது மாதிரி உயரம் பார்த்திங்கன்னா 1560 மில்லிமீட்டர். அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 1645 மில்லிமீட்டர். வேரியன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 5 வேரியன்ஸில் கொடுத்துருக்காங்க. டி லைட்டு, எரா, மேக்னா, ஸ்போர்ட்ஸு, அஸ்ட்ரா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷலும் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா தான் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்டில் பாதி இருக்குது, மேக்னாவில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, பட் டி லைட்டில் எதுவுமே கிடையாது. சில ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 டைப் ஆஃப் ரேட் இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி 5 வேரியன்ஸ் இருக்குது, அதே மாதிரி இதில் ஒரு 12 டைப் ஆஃப் இருக்குது. இதில் வந்து சிஎன்சி தனியாக இருக்குது, பெட்ரோலுக்கு தனியாக இருக்கு. உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு என்னென்ன மாதிரியான கார்ஸுக்கு உங்களுடைய தேவைகள் என்னென்னங்கிறத புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா டெக்னாலஜியும் எல்லா அட்வான்ஸ் மாடல்ஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். கலர்ஸும் அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி ரேட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கார்ஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து எல்லா விதமான கம்பெனி எல்லா விதமான மாடல்ஸுடைய கார்ஸையும் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலை இங்கே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணி கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியான வர்ற கார்ஸுடைய அனைத்து விதமான ரிவ்யூஸையும் நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.